மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் 28 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தொற்று பாதித்தும் விடுமுறையின்றி பணியாற்றி வரும் அவலம். மதுரையில் கடந்த ஒரு வாரத்தில் 10 வயதுக்குட்பட்ட 151 சிறார்களுக்கு கொரோனா பாதிப்பு. அதிக அளவில் இளைஞர்களுக்கும் தொற்று பாதிப்பதால் மக்கள் அச்சம். காஞ்சிபுரத்தில் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்ட கொரோனா நோயாளிகள் வெளியே சுற்றுவதாக புகார். நகராட்சி நிர்வாகம் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கோரிக்கை. சமூக இடைவெளியின்றி மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்கும் மக்கள். பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் உயிரிழப்புகள் உயரும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. தமிழகத்தில் முழு ஊரடங்கை முறையாக அமல்படுத்த வேண்டும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். இந்தியாவில் தொடர்ந்து 5வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 3 லட்சத்துக்கும் கீழ் பதிவு. நேற்று ஒரே நாளில் 2,59,000 பேருக்கு தொற்று உறுதி. மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணியில் உள்ள செவிலியர்கள் 28 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டும் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள விடுப்பு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் 105 செவிலியர்கள் பணியில் உள்ளனர். இவர்களில் 61 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகின்றனர். இதில் 15க்கும் மேற்பட்டோர் மகப்பேறு உள்ளிட்ட காரணங்களால் விடுப்பில் சென்றுவிட்ட நிலையில் எஞ்சிய 90 செவிலியர்கள் 3 ஷிப்டுகளில் பணியாற்றி வருகின்றனர். தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மயூரா ஹாலில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையம் மற்றும் கொரோனா வகைப்படுத்தும் மையத்திலும் இவர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். விடுப்பு எடுக்காமல் பணிக்கு சென்று வந்த செவிலியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 28 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக கொரோனா தொற்று ஏற்பட்ட செவிலியர்களை தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் விடுப்பு வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கூடுதல் செவிலியர்களை பணியமர்த்த கோரியும் தொடர்ச்சியாக பணியாற்றுபவர்களுக்கு தேவையான விடுப்பினை வழங்க கோரியும் தேவையான மருத்துவ உபகரணங்களை வழங்க கோரியும் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தயாராகினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மருத்துவமனை குடிமுறை மருத்துவ அலுவலர் செவிலியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் செய்ய வந்த செவிலியர்கள் தங்கள் பணியை தொடர்ந்தனர். மதுரையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 10 வயதுக்குட்பட்ட 151 சிறுவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தில் ஒரே நாளில் 1,269 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 28 சிறுவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 151 சிறுவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் நகராட்சியில் கொரோனா பாதித்தவர்கள் 697 பேர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் சிலர் பொருட்கள் வாங்க வெளியே செல்வதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களின் வீடு உள்ள பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் பிளீச்சிங் பவுடர் மற்றும் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபடவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் வெளியே வருவதால் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் அவர்களை நகராட்சி நிர்வாகத்தினர் கண்காணிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் தற்காலிக மார்க்கெட்டில் காய்கறி வாங்க அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்தனர். மேலும் கடை வீதிகளில் காய்கறி கடைகளில் பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் காய்கறிகளை வாங்கி சென்றனர். கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சி மேற்கொண்டாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்களும் மருத்துவர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர்.
தமிழகத்தில் பொது முடக்கம் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் வென்டிலேட்டர் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சொன்னாலும் யதார்த்த நிலை வேறாக இருப்பதாக ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார். டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஊரடங்கு முறையாக அமல்படுத்தியதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைந்ததோடு குணமடைந்து செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ள ஓ பி எஸ் தடுப்பூசி போடுவதை அதிகரிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய் தொற்று பரவி வருவதால் அதை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்திட நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் கீழ் பதிவாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2.59 லட்சம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 3.57 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தினசரி பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் ஒரே நாளில் 4209 பேர் உயிரிழந்து உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 19.18 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரு நாள் பாதிப்பு முதல் முறையாக 35,000 கடந்துள்ளது. நேற்று 35,579 பேருக்கு தொற்று உறுதியானதாகவும் 25,368 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் எனவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 397 பேர் கொரோனாவால் உயிரிழந்து உள்ளனர். மாவட்டங்களில் அதிகபட்சமாக சென்னையில் 6,073 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து மதுரை அருகே உள்ள தோப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள 500 ஆக்ஸிஜன் படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் இரட்டை சகோதரர்களான விஜய் மற்றும் சுஜய் தங்களது 50வது பிறந்த நாளை கொண்டாடினர். கடந்த 1971 மே மாதம் 20ஆம் தேதி தெப்பக்காடு முகாமில் வளர்க்கப்பட்டு வந்த தேவகி என்ற யானைக்கு ஒரே பிரசவத்தில் விஜய் மற்றும் சுஜய் பிறந்தன. ஒரே பிரசவத்தில் 2 யானைக்குட்டிகள் பிறப்பது அரிதிலும் அரிதான நிகழ்வாகும். இரட்டை சகோதரர்களான இவர்கள் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் முக்கிய கும்கி யானைகளாக உள்ளனர். இந்த 2 யானைகளும் தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகளை பிடிப்பதற்காகவும் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை விரட்டுவதற்காகவும் அனுப்பப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இலவம் பஞ்சு சீசன் தொடங்கியுள்ளதால் மரங்களில் உள்ள காய்கள் வெடித்து வெண்பனி விழுவது போல் காற்றில் பஞ்சு சிதறி பறப்பதால் வெண்ணிற காடு போல காட்சியளிக்கிறது கல்லார் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கல்லார் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் சுமார் 350 இலவம் பஞ்சு மரங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் மே மாதத்தில் இம்மரங்களில் உள்ள காய்கள் விற்பனை செய்யப்படும். இந்த ஆண்டு கொரோனா முடக்கத்தால் மரமேறும் ஆட்கள் கிடைக்காமல் சில நாட்கள் தாமதமானதால் மரத்திலிருந்து காய்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. இதனால் பழப்பண்ணையின் தரைப்பகுதி முழுவதும் வெண்பனி போர்த்தியது போல ரம்யமாக காட்சியளிக்கிறது. இதனையடுத்து உடனடியாக உள்ளூர் ஆட்கள் மூலம் காய்களை பறிக்கவும் கீழே சிதறி கிடக்கும் பஞ்சை சேகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஆக்ஸிஜன் தேவைக்கு ராணிப்பேட்டை மாவட்ட கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்.
வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு ஆக்ஸிஜன் விநியோகம் செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் தேவைப்படும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று 04172 என்ற இணைப்பு எண்ணுடன் 2731888 மற்றும் 2731666 ஆகிய இரு எண்களில் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி 48 4 சக்கர வாகனங்கள் மூலம் நகராட்சியில் உள்ள 48 வார்டுகளிலும் பொதுமக்களுக்கு நேரடியாக காய்கறி விற்பனை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்கள் அதிக அளவில் வெளியே வருவது தவிர்க்கப்பட்டது. திருச்செந்தூர் குமாரபுரத்தில் பராமரிப்பு இன்றி இருக்கும் நுழைவு வாயில் வளைவை புதுப்பித்து தர அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் குமாரபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில் முன் பக்தியுடன் வழிபட்ட பின்னரே முருகன் கோவில் நோக்கி பயணம் மேற்கொள்வர். இந்நுழைவு வாயில் கட்டப்பட்டு 20 வருடங்கள் ஆன நிலையில் இதுவரை எந்த விதமான பராமரிப்பும் செய்யப்படாமல் இருப்பதால் அதனை புதுப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதையடுத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்த நிலையில் கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலம் மழைநீர் தேங்கியதால் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பொய்யப்பாக்கம், காககுப்பம், கீழ்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியே செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லை ஏரியில் திடீரென மீன்கள் செத்து மிதந்துள்ளன. இதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது உதகையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மழைநீர் கழிவுநீர் அதிகமாக ஏரியில் கலந்துள்ளதாகவும் இதனால் நீரில் இருந்த ஆக்ஸிஜன் குறைவு ஏற்பட்டு மீன்கள் இறந்திருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தனர். பட்டுக்கோட்டையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் மன அழுத்தத்தை தனிமையை போக்கும் வகையில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், தப்பாட்டம், கரகாட்டம் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த தப்பாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அரசு என்ன சொல்லியிருக்காங்களோ ஊடகங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதை பின்பற்றணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து நம்ம ஊரகத்தில் உள்ள மக்கள்லாம் வீட்டுக்கு போகும் முகவசம் மெயினான அணிவிச்சிங்க. வீட்டுக்கு போகும்போது கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு விழிப்புணர்வுச்சோட இருங்க. போன ஊடகங்களை விட இந்த ஊடகங்கள் தளர்வாக தான் இருக்குது. போன வாட்டி கொஞ்சம் கடுமையாக இருந்தது, இந்த வாட்டி ஓரளவு தளர்வாக இருக்குது. மக்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே அரசு இப்போ என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றி நம்ம கவனமாக நம்ம சேஃப்டியாக இருக்குது. நம்மளை கொரோனா தொற்றுலேருந்து தற்காத்துக்குன்னா எல்லாம் மாஸ்க் போடணும். வெளில போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு சுத்தமாக வீட்டுக்குள்ளே போங்க. எல்லாம் சானிடைஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் கொரோனாலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். இந்த கொரோனா ஊரடங்கு போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா போன கொரோனா கூட ரொம்ப கட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு. இந்த தடவை அந்தளவுக்கு கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு கம்மியாக இருக்கிற நம்ம அத்தியாவசிய பொருள் வாங்க முடியுது. மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலாக இருந்தால் 24 அப்புறம் கட்டுப்பாடுங்கிறது இருக்காது. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சேஃப்டியாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கொரோனா வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாம் வந்து இந்த ஊரடங்கை வந்து சரியான முறையில் கடைபிடிக்கணும். மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வாங்குறது அந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க. அத்தியாவசிய தேவைகள் மிக முக்கியமான தேவைகளாக இருந்தால் மட்டும் மக்கள் வந்து வெளியில் வந்து அந்த 12 மணிக்குள்ளே வந்து அந்த காய்கறிகள் என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் வேணுமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கிட்ட வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் போட்டுக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சமூக இடைவெளியை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் இந்த கொரோனாவை வந்து கட்டுப்படுத்த முடியும். நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்குமோ அதை வச்சு தான் அந்த கொரோனா வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏறக்குறைய 70% மக்கள் முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தி மீந்திருக்கிற அவசர தேவைக்காக சில தவிர்க்க முடியாத சூழலே மக்கள் வெளியில் செல்லக்கூடிய சூழல் குறைந்த அளவிலே ஏற்படுகிறது. மக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தி தமிழக அரசு சொல்லுகின்ற, மத்திய அரசு சொல்லுகின்ற இந்த
அவருடைய நடைமுறைகளை மக்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நம் வெளியில் வரும்போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து கொண்டு வர வேண்டும். வீட்டுக்கு போகும்போது சானிடைசர் போட்டு நல்லா கையை கழுவணும். சானிடைசர் இல்லை சோப்பு போட்டு நம்ம கழுவிட்டு வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நல்ல மாதிரியாக பாதுகாத்துக்கணும். ஏனென்றால் இப்போ மூன்றாவது அலை வேறு வரும் என்று சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. நம் நலம் அருகில் உள்ளவருக்கும் நலம் அப்படின்ற ஒரு கருத்தில் வந்து எல்லாரும் ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இருந்து செயல்படணும். நாகையில் எந்தவிதமான தேவையும் இன்றி ஊரடங்கு காலத்தில் பொதுவெளியில் சுற்றித் திரியும் பொதுமக்களை புதிய பேருந்து நிலையம் முன்பு யமதர்மன் சித்ரகுப்தன் வேடமணிந்த காவல்துறையினர் மடக்கி பிடித்து கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அரசு எடுத்து வரும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பாடலை ஊர்காவல் படைக்குழு தலைவர் மாணிக்கம் பாடினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நாட்டு மருந்து தயாரிக்க மயிலின் கால்களை வெட்டி எடுத்துச் சென்ற பெருமாள் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வனச்சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த வனத்துறையினர் பெருமாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாவட்ட சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் கீழத்தெரு பகுதிகளில் பதநீர் இறக்கும் தொழிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு இறக்கப்படும் பதநீர் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனைக்காக வியாபாரிகள் வாங்கி செல்வது வழக்கம். ஒரு லிட்டர் பதநீர் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வெளி மாவட்ட வியாபாரிகளின் வருகை இல்லாததால் லிட்டர் 20 ரூபாய் மட்டுமே விலைப்போவதாக பனை தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து கிராமிய இசைக்கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை, சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் தப்பாட்டம் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கொரோனா அச்சத்தால் சில மளிகை கடைகளில் நாள்தோறும் சாமான்கள் மீது வேப்பிலையை போட்டு வைத்து அதன் பின்னர் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 18 இடங்களில் வாகன சோதனை சாவடி அமைக்கப்பட்டு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் செல்லும் வாகனங்களில் இருப்போர் யார் என்பதை கண்காணித்து அவர்கள் முகவரியை பதிவு செய்து வருகின்றனர். இ பதிவு இல்லாமல் செல்லும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். ராஜீவ்காந்தி 30வது நினைவு தினத்தையொட்டி போச்சம்பள்ளியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கலந்து கொண்டு முகக்கவசங்களை வழங்கினார். சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் பகுதிகளில் தனியார் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வருபவர்களால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி தனியார் தொழில் நிறுவனங்கள் ஆட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தடுத்து நிறுத்தி சிறைபிடித்தனர். சமூக இடைவெளியின்றி ஆட்களை ஏற்றிச் செல்வதாகவும் தொழில் நிறுவனங்களில் வேலைக்கு சென்று வருபவர்களால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதால் பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதி கிராம பகுதிகளில் ஆட்களை ஏற்றிச் செல்ல வாகனங்கள் வரக்கூடாது என ஓட்டுநர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 படுக்கைகள் கொண்ட சித்தா ஆயுர்வேத கொரோனா சிகிச்சை மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளுக்கு தேவையான கிருமி நாசினி தெளிக்கும் வாகனத்தையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தாா்.